மத்திய பிரதேசத்தில் எதிர்பார்த்தது போலவே மூன்று அமைச்சர்கள் உள்ளிட்ட முப்பத்து ஐந்து எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது மிசோரமில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலையில்லா மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என ஆளும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தெட்டில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸை முந்திக்கொண்டு வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா நேற்று வெளியிட்டுள்ளது இருநூற்று முப்பது தொகுதிகளில் நூற்று எழுபத்தேழு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களின் பெயர் வெளியாகியுள்ளது அதில் அமைச்சர்கள் மாயா சிங் ஹர்ஷிங் மற்றும் கௌரி சங்கர் சேஜ்வர் உட்பட முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது ஆர் தயாரித்து வழங்கிய அறிக்கையின்படி எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட் மறுக்கப்படும் என ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது வியாபம் ஊழலில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் லட்சுமிகாந்த் சர்மாவுக்கும் சீட் தரப்படவில்லை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் புத்னி தொகுதியில் போட்டியிடுகிறார் வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் மட்டும் பாரதிய ஜனதா அணியின் வசம் இல்லை அதனால் அங்கு தேசிய பொதுச் செயலாளர் ராம் மாதவ் முகாமிட்டு தீவிர பணியாற்றி வருகிறார் அவர்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு அறிவிப்புகளை நேற்று வெளியிட்டுள்ளது குறிப்பாக பத்தாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் காவல்துறையினருக்கு குடியிருப்பு ஏழைகளுக்கு வீடுகள் என பல அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது பாரதிய ஜனதாவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நக்சல் அச்சுறுத்தல்களுக்கிடையே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க சத்தீஸ்கர் தயாராகி வருகிறது காவல்துறையினர் சற்று எச்சரிக்கையாக இருந்திருந்தால் தந்தேவாடா தாக்குதலை தவிர்த்திருக்கலாம் என கூறியுள்ள ரமன் சிங் தேர்தலுக்காக செய்தியாளர்கள் அப்பகுதிகளுக்கு தொடர்ந்து செல்வதால் கூடுதல் எச்சரிக்கையுடன் காவலர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் மீண்டும் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்தால் நக்சல் பாதித்த பஸ்தார் பிராந்தியம் முழுவதுமாக அமைதியான பிராந்தியமாக மாறும் என்று உறுதியளித்துள்ளார் முதலமைச்சராவதற்காக போட்டியிடும் முதல்வர் சிங் இதை மக்கள் ஏற்பார்களா என்பது டிசம்பரில் தெரிந்துவிடும் இதனிடையே மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதல் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நூற்று பேர் இடம்பெற்றுள்ள பட்டியலில் எதிர்க்கட்சித் தலைவர் அஜய் சிங் முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் பச்சோரி முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் மகன் ஜெயவர்தன் சிங் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இருநூற்று முப்பது தொகுதிகளைக் கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலில் பதிவான வாக்குகள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி எண்ணப்படுகின்றன